அடுத்த விஷயம், ஒரு பேர் அமைக்கும் போது என்னென்ன விஷயம்லாம் நீங்க குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், தவிர்க்க வேண்டியது? வரக்கூடாது வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க பேர்ல உள்ளவர்கள்லாம். அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பேர் அமைக்கும் போது தயவுசெய்து முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, வளர்ச்சி இருந்துச்சு, ஆனா பேர் பிற்காலத்துல அவங்க நிறைய பாதிப்படைகிறாங்க. இந்த ஸ்ரீ அப்படின்ற பேரு முன்னாடி உள்ளவங்க நடிகர் நடிகர்களே நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. இந்த எஸ்ஹெச் வரும்போது சுரேஷ், ரமேஷ், இந்த இசிஷு முடியக்கூடிய பேர்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இவர்கள்லாம் வந்து வாழ்க்கையில பிரச்சனையை ஹேண்டில் பண்றாங்க. எஸ்ஹெச் இசிஷ்னு வர்றதெல்லாம் பெரிய லெவலில் வளர்ச்சி வந்து கீழே போயிடுவாங்க. ஓகே 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 சரிங்களா. அந்த இஷ்யூ வராத மாதிரி பார்த்துக்கோங்க. பேர் அமைக்கும் போது, குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மாடர்ன் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி பேர் அமைக்கணும்னு சொல்லிட்டு இது எதுவும் பேர் வைக்கிறீங்க. பட் அது உங்கள் குழந்தைய வந்து விஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது கடைசி வரை இருக்கணும் உங்களுக்கு. அப்படி இருக்கும் போது பேரை நீங்கள் அமைச்சு வச்சா நல்லது. ஓகே 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 சரிங்க. நீங்கள் சில பேர் ரொம்ப அடம்பிடிக்கிறீங்க, என்னென்னா நட்சத்திர நாம எழுத்து தான் பேர் வைப்பேன் அடம்பிடிக்கிறீங்க. நட்சத்திர நாம எழுத்துக்கள் இல்லாமல் லக்னப்படி பேர் அமைக்கிறதுக்கான விஷயத்தையும் பாருங்க. லக்னத்தில் உங்கள் கிரகம் வந்து எந்த உச்சம் ஆச்சு தகுந்தார் போல பேர் அமைக்கிறதுக்கான வழியும் பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து குழந்தையினுடைய வளர்ச்சியை அடுத்த லெவல் கொண்டு போகுது. சூப்பர் சார், சூப்பர். சரியா, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம இப்போ நிறைய புதுசாக பார்க்கறதாலும் திருப்பி அப்டேட் பண்ணுறோம். ஓகே சரிங்களா, இது ஒரு நல்ல தகவல் சார். கண்டிப்பாக அதை பற்றி ஒரு உதாரணத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை முடிச்சுட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள் சார். சரி, அதாவது இதெல்லாம் வந்து வரக்கூடிய பெயர்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த எழுத்துக்களை இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இல்லை நபர்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் அனுபவிக்கிறாங்களா, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லலாம். வேறு மெயினான ஒரு விஷயம் இருக்குது இதுலேயுங்களா? ஆமாம் இது. ஓகே, இந்த வார் அப்படிங்கிற முடியக்கூடியது எழுத்துக்கள் ராஜேஸ்வரி நடுவில் வரக்கூடாதுங்களா? ஆமாம், ராஜேஸ்வரி வார் வரக்கூடாது. ஓகே, புவனேஸ்வரி மகேஸ்வரன். ஆனால் இது எல்லாமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி பேரா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாமி பேராக இந்த கடவுள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த உக்கரமா இருப்பாங்க. உக்கர தெய்வங்கள், சம்ஹார தெய்வ சம்ஹார தெய்வங்கள், சண்டைப்படக்கூடிய தெய்வங்கள் ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு போரை நடத்திருப்பாங்க வாழ்க்கையில. இதுக்கு முன்னாடி போனால் பேர் வந்து அவங்களால தாங்க முடியாது. ஆமாம், தாங்க முடியாது. இந்த வார்ங்கிறது இல்லாமல் பார்த்துக்கோங்க பேர் அமைக்கும் போது. ஓகே, வார் இல்லாமல் இருந்தால் நல்லது, அவங்க ஜெயிப்பாங்க. இன்னும் வாழ்க்கையில் வாரா வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கும். ஓகே, தினம் தினம் போராட்டம். ஒரு ஒருத்தங்க ஆனந்தி கருணா அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதில் சார், அதே மாதிரி டிஹெச்ஒய் அது மாதிரி முடியுதே சார், அதில் பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தீ ஃபயரில் முடியுதே சார். மோஸ்ட்லி வந்து சூரியனுடைய எழுத்துக்கு லாஸ்ட்டில் வராமல் இருக்கிறது நல்லது. ஓ ஓகே, மேக்ஸிமம் ஐ வரக்கூடாது. இந்த டிஹெச்ஒய்னாலும் அது சூரியன் தான். ஓகே, சூப்பர். சூரியனோட ஆதிக்கத்தில் கடைசியாக வந்து நிற்கிறதால சூரியன் நல்ல நிலையில் தான் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு நன்மையை செஞ்சிருவார். ஓகே, நன்மை செய்யலைன்னா ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை கொடுக்கறது. அதே போல் Thank you.
மனோகரன் நோ வருது பேர் எடுத்துக்கல. அவங்களுக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான நிலை இருக்காது. சரிங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. பேர் அமைக்கும் போது இந்த விஷயங்களை பார்த்து நீங்க பேர் அமைச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கலாம். சூப்பர் சார், சூப்பர். வணக்கம். இப்போ பாத்தீங்கன்னா ராகு அப்படிங்கிற கிரகத்தின் அறிவிப்புல இந்த ராகுவினுடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பேர்கள் அமைச்சிருக்க நீங்க பார்க்கலாம். ராகுவினுடைய பேர் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பேர்கள் பாத்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்றதா இருக்கும். மும்பை, மதுரை, எம்எம்ங்கிறது ராகுவினுடைய அமைப்பில். திருவண்ணாமலை பிரசித்தி பெற்றதாக இருக்கும். அதெல்லாம் மதுரை மீனாட்சி அம்மன், திருவண்ணாமலை அண்ணாமலை ஈஸ்வரர், திருவாரூர், திருப்பதி, திருநெல்வேலி. ராகுவினுடைய பேர் எழுத்துக்கள் இருக்கக்கூடியது எல்லாமே ஃபேமஸாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், தியாகராஜன், தியாகராஜ பாகவதர், அதுமாரி உள்ளது. பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், தர்மபுரி, டெல்லி. இந்த டீக்கு வந்து டெல்லி, தர்மபுரி, திண்டுக்கல் இதெல்லாம் ஃபேமஸான இடம். டி அதாவது ராகுவினுடைய அம்சம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த எழுத்துக்களை பயன்படுத்துகிறேன். எம்ங்கிறது மும்பை, மதுரை அப்படிங்கிறதும், டீங்கிறதுக்கு திருநெல்வேலி, திருவண்ணாமலை, திருப்பதி, திருவாரூர், இந்த மாதிரி பேர் எழுத்துக்கணும். ஏன்னா ராகுவினுடைய பலம் தெரியணுங்கிறதுக்காக இந்த பேர்களுடைய எழுத்துக்கள் சொன்னால், ராகுவினுடைய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து இந்த அதுவும் மூலியமாக டிஎம்டிலாம் பார்த்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களாகவும் இருக்கும், ஊர்களாகவும் இருக்கும், பேர்களாகவும் அமைஞ்சிருக்கும். அதுமாரி எம் வரிசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு. சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது, அக்காலம் நடக்கிறது, ராகுவினுடைய தன்மை இருக்கிறதெல்லாம் இங்கே நடக்குது. அது உங்களுடைய பேர்கள் அப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது